சென்னையில் ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட 229 டன் எடையுள்ள வெடிப்பொருட்கள் பலத்த பாதுகாப்புடன் ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. கரூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட 740 டன் எடையுள்ள அமோனியா நைட்ரேட் வெடிப்பொருட்கள் 37 கண்டெய்னர்களில் 2015 ஆண்டு முதல் மணலி ஆண்டார்குப்பத்தில் உள்ள சுங்கத்துறையின் சரக்கு பெட்டக முனையத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இவற்றுக்கு ஆவணங்கள் இல்லாத நிலையில் ஆகஸ்ட் 9 நாள் சுங்கத்துறை நடத்திய மின்னணு ஏலத்தின் மூலம் 180 டன் எடையுள்ள அமோனியம் நைட்ரேட் ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக 12 சரக்கு பெட்டகங்களில் 229 டன் எடையுள்ள அமோனியம் நைட்ரேட் ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. மீதமுள்ள அமோனியம் நைட்ரேட் ஓரிரு நாட்களில் கொண்டு செல்லப்படும் என வெடிப்பொருள் துறை DIG சுந்தரேசன் தெரிவித்துள்ளார்.